ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெஹர் வியூ. முத்தழகு வரும் வாரங்கள் என்ன நடக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க. பூமி மேலே பஞ்சாயத்து கொடுத்துட்றாங்க அஞ்சலி அவங்க அம்மா. அங்கே வந்த விமலும் சேர்த்து சொல்லிடுறாரு, இந்த பூமி தான் தப்பு பண்ணாங்க, அதுக்கு நான் தான் சாட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் பஞ்சாயத்து எல்லாருமே அஞ்சலிக்கு சாதகமாக பேசுகிறாங்க. பூமி எவ்வளவோ இல்லைன்னு அடித்து சொன்னாலும் என்னப்பா வீடியோவெல்லாம் ஆதாரமெல்லாம் அப்படி பக்காவாக காமிச்சிருக்காங்களே, நீ தான் அந்த பொண்ணை கட்டி பிடிச்சிட்டு படுத்திருக்கியே அப்படின்னு பஞ்சாயத்தில் எல்லாரும் பேசுகிறாங்க. முத்தழகு என்னை நம்பு முத்தழகு, நான் எதுவுமே தப்பு பண்ணலைன்னு பூமி சொல்கிறாங்க. நீங்கள் இதெல்லாம் சொல்லணும்னு அவசியமே இல்லை, எனக்கு தெரியும் உங்களை பற்றி. இந்த உலகமே இடிஞ்சாலும் நான் உங்களை நம்புறதை விட மாட்டேன். நீங்க தான் எனக்கு உசுறு, நீங்க தான் எனக்கு கொலசாமி. இந்த அஞ்சலி என்ன எந்த பேர் வந்து சொன்னாலும், அந்த ரொம்ப ஊர்வசி மேனக யார் வந்து சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். நீங்க எவ்வளவு நல்லவர்னு எனக்கு தான் தெரியும்னு முத்தழகு அடிச்சு சொல்றாங்க. பேச்சு இருந்துட்டு அவ தான் ஆதாரத்தோட காமிக்கிறாள் என் பிள்ளைய, இதுக்கு என்னமா பண்றது, நீ நம்பாத வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறாங்க. பூமியும் நீ என்ன நம்புறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு முத்தழகு அப்படிங்கிறாரு. இந்த சூழல்ல பஞ்சாயத்து எல்லாமே அப்படியே அஞ்சலி பக்கமா சாதகமா போயிட்டு இருக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருக்கும்போது அங்கே முத்தழகு வந்து விமல்கிட்டையும் அஞ்சலிகிட்டையும் நான் மூணே மூணு கேள்வி கேட்குறேன், அதுக்கு சரியான பதிலை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விமல் அஞ்சலிக்காகத்தான் பேசுவாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும், இருந்தாலும் நான் கேட்குறேன். இங்கே இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா போய் ஒரு ரூமில் இருந்திருக்காங்க, அப்படி இருந்தால் இவர் போய் எப்படி ஃபோட்டோ எடுத்திருக்க முடியும்? அவங்க ரெண்டு பேரும் விருப்பப்பட்டு போயிருந்தால் கதவை சாத்திட்டு தானே இருந்திருப்பாங்க, இவர் எப்படி திறந்தாரு பூட்டின கதவை அப்படிங்கிறாங்க. நானும் கொஞ்சம் போதையில் இருந்தேன், பூமியும் கொஞ்சம் போதையில் இருந்ததுனால எங்களுக்கு எதுன்னே தெரியல, கதவை தாப்பா போடாம உள்ளுக்கு போய் படுத்துட்டோம் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும் அஞ்சலி, பூமி போதையில் இருந்தாருன்னு சொல்றீங்க, அப்ப அவர் இஷ்டப்பட்டு உங்களை கூட்டிட்டு போகல, போதையில தான் போயிருக்காரு, அது ஒரு பாயிண்ட் இருக்கட்டும். நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறத இந்த விமல் போட்டோ எடுக்கணுங்கிற அவசியம் என்ன, அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறாங்க. ஆக மொத்த நீங்க எல்லாமே இதை திட்டம் போட்டு தான் செயல்படுத்திருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். என்னையுமே சேத்தா போன் பண்ணி வர சொல்லிட்டாங்க, அங்கே போன அவங்க வயிறு வலின்னு சும்மா தான் நடிச்சு இருக்காங்க, என்னை பிரிச்சு விட்டுட்டு அஞ்சலியை சேர்த்து விட்டுருக்காங்க, இது எல்லாமே அஞ்சலியும் ஸ்வேதாவும் பண்ண நாடகம் அப்படிங்கிறாங்க முத்தழகு. முத்தழகு இப்படி நறுக்கு நறுக்குன்னு மூணு கேள்வி கேட்டாங்க பாருங்க, யாராலையும் பதில் சொல்ல முடியாம திணறி போறாங்க. உடனே அஞ்சலி இருந்துட்டு, என்ன முத்தழகு நீ பாட்டு குழப்பற, அதெல்லாம் முடியாது, நானும் பூமியும் ஒன்னா வாழ்ந்துட்டோம், இனி அவர் தான் என் புருஷன், நான் தான் அவர் பொண்டாட்டி அப்படிங்கிறாங்க அஞ்சலி. இருங்க இருங்க அஞ்சலி, இன்னொன்று நான் சொல்லிக்கிறேன் அப்படின்ட்டு, இந்த போட்டோ இருக்கிற போன் யாரோடது அப்படிங்கிறாங்க முத்தழகு. அது என்னோடது தான் அப்படிங்கிறாங்க அஞ்சலி. இந்த போட்டோவெல்லாம் எந்த ஃபோன்லேருந்து எடுத்தீங்க? என் ஃபோன்லேருந்தான் எடுத்திருக்கு அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க. உங்கள் ஃபோன் எப்படி விமல்கிட்ட போனுச்சு? அப்போ நீங்கள் திட்டம் போட்டு ஃபோனை கொடுத்து நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இருப்போம், நீ வந்து ஃபோட்டோ எடுத்துரு அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு அஞ்சலி மேலே கரெக்டாக பாயிண்டை பிடிச்சி பேசுகிறாங்க முத்தழகு. உன் வாழ்க்கைக்காண்டி என் புருஷனோட அசிங்கமாக படுத்திருந்திருக்க ஒரே ரூமில் இப்படி திட்டம் போட்டு என் வாழ்க்கையை கெடுக்க நினைத்திருக்கிற, நீலாம் ஒரு பொம்பளையா அப்படின்னு நச்சு நச்சுன்னு கேள்வியை கேட்குறாங்க முத்தழகு. எல்லாமே உன்னோட சதியான வேலை தான், நீ போட்ட சதித்திட்டம் தான், என் புருஷன் இதில் பலிகடமாயிட்டாங்க, நீ என்ன சொன்னாலும் சரி என் புருஷனை நான் நம்பவே மாட்டேன், அவர் உத்தமே அப்படிங்கிறாங்க முத்தழகு. இப்படி தான் மருமக தான் பையன் மேலே நம்பிக்கை வச்சதை பார்த்து பெருமையாக ஊர் முன்னாடி பேசுகிறாங்க பேச்சு. நீ மட்டும் என்ன நம்பாமல் போயிருந்தா நான் இந்நேரம் ஒடிஞ்சே போயிருப்பேன் முத்தழகு அப்படின்னு சொல்லி நன்றி பெருக்கோட பார்க்குறாங்க முத்தழகு. இப்படி முத்தழகு கேட்ட கேள்விக்கு எந்த கேள்விக்குமே பதில் சொல்ல முடியாமல் அஞ்சலி அவங்க அம்மாவும் திருத்திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. ஊர் மக்களும் பஞ்சாயத்தும் முத்தழகு தான் சாதகமாக தீர்ப்பு சொல்கிறாங்க, அஞ்சலியை அடிச்சு துரத்துங்க அப்படிங்கிறாங்க. ஊர் மக்கள் பூரா அஞ்சலியை காரி துப்பாத குறையாக எல்லாரும் பேசிட்டு போயிடுறாங்க. சி, நீ எல்லாம் ஒரு பொம்பளையான்னுட்டு உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.